பிக் பாஸ் தமிழ் எபிசோட் லைவ் பார்த்தீங்கன்னா சமையா பைக் இருக்கு. எல்லா பேருமே பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் வச்சு ஃபண்ட் பண்ணி தான் இருக்காங்க. அந்த வகையில் யார் வச்சு ஃபண்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆயசா வச்சு ஃபண்ட் பண்ணுறாங்க. யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா விக்ரமன், மைனா அண்ட் மணி. ஸோ மூணு பேருமே சமையா கலாச்சிட்டு இருக்காங்க. அதே சமயம் அசிம் உள்ள வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாப் ஃபைவ் யார் யாருக்கான்னு சொல்லிட்டு கெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எல்லா பேருமே யார் கெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அசிம் வந்து கண்டிப்பாக டாப் ஃபைவ்ல இருக்காருன்னு சொல்லிட்டு கெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சஃப்ளா இருக்கு, பட் மைனா வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக சொன்ன மாதிரி இருந்துச்சு. அசிம், சிவின், விக்ரமன் உங்க மூணு பேருமே டாப் த்ரீ. அண்ட் அடுத்து ரெண்டு பேர் யாரை சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து அமுதவனம் சொல்லியிருந்தாங்க, ஒன்னொன்று வந்து தலைச்சு சொல்லியிருந்தாங்க. ஸோ இவங்க அஞ்சு பேர் தான் டாப் ஃபைன் சொல்லிட்டு மைனா கெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் மணி அண்டன் இன்னொரு லிஸ்ட் சொல்லியிருந்தாரு. அந்த லிஸ்ட்டில் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா மணி அண்டன், மைனா, ஜனனி அண்ட் ஏடிகே அண்ட் கதிர். ஸோ இவங்க அஞ்சு பேருமே டாப் லிஸ்ட்டில் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு மணி அண்டன் கெஸ்ட் பண்ணியிருந்தாரு. இப்போதைக்கு டாப் ஃபைவ்ல யார் வருவாங்கன்னு சொல்லிட்டு ரெண்டே ரெண்டு பேரை தான் சொல்ல முடியும். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து அசிம், ஒன்று பார்த்தீங்கன்னா விக்ரமன். ஸோ இவங்க ரெண்டு பேர் தான் பார்த்தீங்கன்னா ஃபேன் பேஸ் அதிகமாக இருக்கு. அண்ட் இவங்களுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கதிரவனுக்கு இருக்க மாதிரி இருக்குது. அதே சமயம் பார்த்தீங்கன்னா கதிரவனுக்கு அடுத்து ஜென்னைக்கு தான் அதிகமாக இருக்குது.